நல்லா இருக்கீங்களாண்ணே. உங்க ஆசீர்வாதம். அண்ணே அந்த பையன் பேசினதெல்லாம் மறந்துருங்கண்ணே, அதெல்லாம் கனவா நினைச்சு மறந்துருங்க. இல்லை இல்லை, அது டிகே பிரதரோட ஐடியா. ஆனால் அவர் ஸ்கிரிப்டுக்குள்ளலாம் வரலண்ணே, எதுவுமே சொல்லி இல்லை. அவர் இந்த 4 இயர்ஸ் ட்ராவல் எப்படின்னா, திடீர்னு நைட்டு ஒரு மெசேஜ் வரும். என் ஒய்ஃபுக்கு அப்புறம் லென்த்தி மெசேஜ் போடுற ஒரே ஆள் அவர் தான். அதாவது உனக்கு நல்ல நேரமே என் படத்தை ரிலீஸ் பண்ண தாண்டா வரும் அப்படின்ட்டுலாம் வான் பண்ணுவாப்புல. ஸோ சீரியஸாகவே எடுத்துக்கல அந்த டைமு. ஆனால் என்னென்னா, உண்மையாகவே நல்ல நேரம் வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக இது வந்து டிகே பிரதரோட ஹார்ட் ஒர்க்குக்கு, இது கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக அமையும். ப்ளஸ் கமர்ஷியலில் எல்லாருக்குமே இப்போ என்னென்னா, ஓடிடி எல்லாம் வந்ததுக்கப்புறம் பிக் ஃபார்மேட் எதுக்கு போய் தியேட்டரில் படம் பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி வந்து ஆடியன்ஸ்க்கு இருக்குது. ஸோ அது வந்து இப்போ கேஜிஎஃப், விக்ரம் இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்கேல், பெரிய ஸ்பேன் பண்ணி ஆடியன்ஸை தியேட்டரில் பார்த்தா தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு உண்டாக்கி தியேட்டருக்கு வர வச்சு ரசிக்க வைக்கிறாங்க. அந்த ஒரு நிர்பந்தத்தை இந்த பட்ஜெட்டில், இந்த ஸ்கேலில் ஒரு படம் எடுத்து கண்டிப்பாக இது தியேட்டரில் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா இது ஒரு ஆடியன்ஸ் தியேட்டர் மூட் படம் அப்படிங்கிற ஒரு ஜோனர் வந்து கையில் வச்சுருக்காரு டிகே. இது டெஃபினட்டாக நடுவில் வந்த நிறையா படங்கள் வந்து ஒரு சில படங்கள் எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு, ஒரு சில படங்கள் டிசப்பாயின்மெண்ட்டாக கூட இருந்துச்சு பேய் படங்கள். பட் இது ஒரு டிகே ட்ரேட்மார்க் அப்படிங்கிற மாதிரி, இது டெஃபினட்டாக இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணி அந்த தியேட்டர் மூடுக்கும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸையும் டெஃபினட்டாக இந்த படம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட்டும் எப்பவும் இருந்தது போல் இந்த படத்துக்கும் கொடுக்கணும்னு உங்களை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட். அவர்கிட்ட எதுவும் கேட்க விரும்புறியாது இல்லைண்ணே, காட்டிருக்காக இல்லாட்டி எங்கள் டைட்டிலுக்காக ஏதாவது நீங்கள் பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இதில் வந்து என்னென்னா, ரொம்ப டிகே பிரதருக்கு அப்புறம் ரொம்பவும் பொறுமையாக இருந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் வரலட்சுமி மேடம் எல்லாம் வந்து பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. ஏன்னா ஸ்ரீலங்கா ஷெட்யூல் போயிருந்தாங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, அங்கே இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸு, அங்கே கிடச்சிருக்கிற ஃபெசிலிட்டிஸு, இதெல்லாம் வந்து நான் விட்னஸ் பண்ணலை. பட்டு டிகே வாஸ் டெல்லிங் மீ இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க, டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி. ஏன்னா நான் ஒரு டெட்லைன் கொடுத்துருந்தேன் டிகே சார்கிட்ட, இவ்வளோ நாளில் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு, அவர் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் பொறுமையாக 1.5 மந்த் எல்லாம் பேசி, ஸோ வி அரைவ்ட் அட் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ அந்த சொன்ன டேஸை விட 3 டேஸ் கம்மியாக படம் முடிச்சு கொடுத்தாரு, சொன்ன பட்ஜெட்டை விட கம்மியாக முடிச்சு கொடுத்தாரு. அதுக்கு வந்து முழுக்க முழுக்க டீமோட ஒத்துழைப்பு தான் காரணம்னு சொன்னார் எங்கிட்ட. எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன், கேமராமேன்லேருந்து ஆர்ட் டைரக்டர்லேருந்து எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி, ஆர்டிஸ்ட் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணி. ஏன்னா நிறையா விஷயங்கள் நாங்கள் புது லொக்கேஷன்ஸ்னுங்காட்டி நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள், இப்போ பொள்ளாச்சி ரெகுலராக ஷூட்டிங் நடக்கிற இடங்கள்னால் என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவோங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் கேம் இன் ஸ்ரீலங்கா ஷெட்யூல். பட் எல்லாரும் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி அழகாக முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் டோட்டல் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. சூப்பர். ஸோ அடுத்து முக்கியமான ஒருத்தரை கூப்பிடலாமா? எஸ் இவர்லன்னா இது எதுவுமே இல்லை. காட்டியனுடைய தொடக்கம் முதல் இன்று வரை தொடர்ந்து ஐராத்தனுடைய உழைப்பை போட்டு ஒரு ப்ராடக்டுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை முழுவதுமாக கொடுத்துட்டு காத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக டிகே அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். த டைரக்டர் ஆஃப் த கேப்டன் ஆஃப் த ஷிப் டிகே அவர்கள், ப்ளீஸ். சும்மா பேசுவோம் பிரதர், வாங்க பிரதர். நிறைய இருக்கும் பேசுறேன். சந்திரமுகியில கேட்கிற மாதிரி பேயின்னு ஒன்று இருக்கா இல்லையா, அதை யாராவது பார்த்துருக்காங்களா? அந்த மாதிரி தான் உங்களை இந்த 2-3 வருஷமா கேட்டிருப்பாங்க. காட்டேரின்னு ஒன்று இருக்கா, அதை யாராவது பார்த்துருக்காங்களா, இல்லை அப்பப்போ ட்ரெய்லர் மட்டும் ஷூட் பண்ணிட்டு வச்சுக்கிறீங்களா, இப்படி எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கேள்விகளை. அது இருக்கா, இப்போ நீங்கள் காட்ட போறீங்களா என்ன? அதுக்கு தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்டே நான் படத்தோட ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் காமிச்சிட்டேன். படம் இருக்குது, எடுத்துருக்கோம் உண்மையிலேயே. இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்குறத வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த படத்தோட பூஜை ஃபோட்டோ ஒன்று இருக்குது என்கிட்ட. ஞானவேல் சார் ஆஃபீஸ் மாடியில் எடுத்திருப்போம்.
அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஒரு ரெண்டு மூணு செலிபிரிட்டிஸ் கல்யாணம் ஆச்சு. அதில் ஒரு சில பேர் இப்போ டிவோர்ஸே ஆகிட்டாங்க, ஒரு சில பேர் குழந்தை பிறந்துருச்சு. அந்த என்னோட அந்த ஃபோட்டோவில் நிற்கிறவங்க இப்போ கொஞ்சம் பேர் இல்லை, இங்கே இல்லை. அதாவது எனக்கு தெரிஞ்ச நண்பர்களும் ஒரு சில பேர் கல்யாணம் ஆகி அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சு வந்துட்டு, மாமா படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு என்கிட்ட. ஆமாம், அவங்க ஆசீர்வாதமும் இருக்குது. ஸோ அந்த அந்த ஸோ அதுதான் இந்த படம். பெரிய விஷயம் ஐயா, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க என்னைய கூப்பிட்டப்ப ஏதோ பாராயமா கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன். சூப்பர் சூப்பர். ஆனா எத்தனை சொன்னாலும் இதை எவ்வளவு ஜாலியா எடுத்துக்கிட்டாலும் இந்த பயணம், அது ஒரு காத்திருப்பு, அது ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போ மக்களுக்கும் காட்ட போறோம் அப்படின்ற இந்த கட்ட முரளியும் வந்துட்டோம். ஆமா. ஸோ இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க படத்தை பத்தி? இது ஞானவேல் சார் சொன்ன மாதிரிதான், நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் இருந்துச்சு. எனக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்தா, அதாவது ஃபர்ஸ்டே சொல்லிட்டார், ஆனால் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. என்ன ப்ராமிஸ் பண்ணார் அது கொடுத்துட்டாரு, ஆனால் இவ்வளோ தான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தாரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதுதான் சேலஞ்சாக இருந்துச்சு ஷூட்டிங் போகிறப்போ. ஏன்னா எல்லாருமே எனக்கு புதுசு, ஆத்மீக கூட ஒர்க் பண்ணுறது புதுசு, வரு கூடையும் ஒர்க் பண்ணுறது புதுசு. இன்ஃபேக்ட் வைபவ் தெரியும் எனக்கு, பட் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணது கிடையாது. ஸோ எல்லாமே புதுசுன்றப்போ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசித்தேன், இது முடியுமான்னு தெரியல சார்னு. பட் ஆனால் ஜெனூனாகவே என்னுடைய ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் கோஆப்ரேஷன் இருந்தனால தான் வந்துட்டு இந்த படத்தை பயங்கர ஸ்பீடாக முடித்தோம். ஸோ அதுக்கு நான் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். அண்டு இத்தனை வருஷம் நான் தினமும் அடிக்கடி நிறைய படுத்திருக்கேன் ஞானவேல் சாரை. படத்தை அது ஒரு வாட்டின்னு சொன்னார், அந்த மாதிரி பல பல இன்சிடென்ட் இருக்குது. ஸோ அதையெல்லாம் பொறுத்துட்டு எப்போ எப்போல்லாம் அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குதோ ஸ்ட்ரைட்டாக ஃபோன் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி பிரியாணி வாங்கி கொடுத்து ஒரு ட்ரைலர் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரி ஓகே நம்மளையும் பெட்டராக ஃபீல் பண்ண வச்சு அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவார். ஸோ இந்த முறை டெஃபினட்டாக ஜெயிச்சிருவோம் சார், ஆகஸ்ட் 5th. ஸோ தேங்க்யூ ப்ரெஸ், நீங்களாம் தான் ஹெல்ப் பண்ணோம் ஆடியன்ஸை உள்ளே கூப்பிட்டு வரதுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா, வாழ்த்துக்கள் பிரதர். கவலை வேண்டாம் சொன்னவர் நீங்க, நிச்சயமா உங்களுக்கும் இனி கவலை வேண்டாம். ஆகஸ்ட் 5 பிரியாணியை தாண்டி கெடா இருந்தவர்லயும் வந்துட்டேன் ஏறங்க பிரதர். சூப்பர், டன். அடுத்து படத்தை சின்ன விட்டுறலாம். வாழ்த்துக்கள் பிரதர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அவங்கள தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அவங்களுக்கு கை தட்டிடலாம், இப்படி நிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான்லாம் இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலேயே அவுட் ஆயிருப்பேன். எல்லாம் பல வருஷம் ஆச்சு, நீ எல்லாம் இழந்து. எஸ் ஆஃப் கோர்ஸ். பேசு பேசு சொல்லு. நீங்க பாத்திருப்பீங்க ரோபோ நின்னது மாதிரி. பாப்பா நீ பாப்பா. சரி ஓகே, பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? ஏன் இங்க வந்தா நீ ரோபோ ஞாபகப்படுத்துறா? இங்க வந்தா ஞாபகப்படுத்தினா அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. ஓகே. ஸோ அடுத்ததா இங்க வரப்போறவங்க, இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிருக்கக்கூடிய மைம் கோபி அண்ணன் அவர்கள். மைம் கோபி அண்ணன் இருக்காரா? இல்ல. குட்டி கோபி. எஸ் அட் த டே குட்டி கோபி ஓடி வந்தங்க டக்குனா பாப்போம். கலந்து அங்க போய் உட்கார்ந்துருக்கியா? மெல்ல மெல்ல மெல்ல. என்னவா சூடு ஆறுதுரா? பேசு. என்ன பேசுறது? எல்லாருக்கும் வந்து குட் ஆஃப்டர்நூன். ஓகேவாண்ணா, உண்மையிலே இந்த படத்துல வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா டிகே சார் என்னெல்லாம் வச்சு இதை முடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டேல கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ சார், ஒரு 30 டேக்கு எடுத்துருப்போம்னா ஒரே ஒரு சீனு. ஃபஸ்ட்டு 30 டேக்கு சாரில் கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆகி சார் கொஞ்சம் வெளிநேரம் போயிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் காம் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அந்தளவுக்கு டென்ஷன் பண்ணிட்டேன், எனக்கே கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே வந்து பெரிய ஆக்டர்ஸ் லைக் அப்படி சொல்லிட்டு பார்த்தாங்க, நீங்கள் குருவை பார்த்தாலே தெரியும். எனக்கு வந்து ஃபுல்லாக டிவிலனா ஓகே அது மாதிரி, ஏன்னா டிவியில் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக நடிச்சுட்டு அப்படியே நம்மளோட டைலாக்ஸ் தான் அப்படின்னு போயிடலாம். பட் இந்த ஸ்கிரிப்டு ஒரு அதுக்கு முன்னாடி வந்து சார் வந்து கூப்பிட்டு போயிட்டு ஒரு ப்ளே மாதிரி எல்லாருமே உட்கார வச்சு, இப்போ படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஆர்டிஸ்ட்டும் வர வச்சு அந்த ஸ்கிரிப்டெல்லாம் சொல்லி ப்ளேலாம் பண்ண வச்சார். அப்போயும் நான் போயிட்டு டேக் இது பண்ணது தான் சரி. கடைசி நாள் எனக்கு ஒன்றே ஒன்று ஞாபகம் இருக்குது, என்னுடைய கரெக்டாக என்னோடய பர்த்டே அன்றைக்கி தான் வந்து படத்தோடைய கடைசி நாள் முடிக்கிறாங்க படத்தை. ஏன்னா வந்து ஒரு சீனு, அந்த சீனில் வந்து கடைசியாக அந்த லாஸ்ட்டு டேக்கு சரி ஒரு அந்த டப்பா மாதிரி வந்து வந்து கீழே வரும், அதுலேருந்து ஏதோ இது மாதிரி ஒரு சீன், அதில் வந்து ஃபுல்லாக நடிச்சுட்டு போயிட்டு ஓரமாக நிற்கிறேன். சார் கூப்பிட்டு சூப்பரா அப்படின்னாரு. ஆஹா பரவாயில்லப்பா அப்படின்ட்டுன்னு. இல்லைடா படம் முடியுது, இன்னைக்கு தாண்டா நீ ஒழுங்காகவே நடிக்கிற, இத்தனை நாளாக ஒழுங்காகவே நடிக்கலடா அப்படின்ட்டாரு.
பட் இருந்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல எனக்கு எப்படி எப்படிலாம் கேமராஸ், லைக் யார் கூட எப்படி பழகணும். ஏன்னா எங்கள் லைஃப் டைம்லேயே என்னோடய எப்படி சொல்கிறது, என்னுடைய பரம்பரையில் யாருமே ஃப்ளைட்டில் போனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் என்னை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போய் அழகு பார்த்தது சார் தான். ஸோ டேரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா லைக் எப்படி சொல்கிறது, ஒரு படம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறது, நான் வந்து இந்த போஸ்டர் இன்றைக்கி சொல்கிற மாதிரி தான் எப்பப்போலாம் போடுறாங்களோ, எனக்கு இன்னும் டேட் ஞாபகம் இருக்கேன், எனக்கு என் லவர் டேட் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த டேட் ஞாபகம் இருக்குது. ஏப்ரல் 14 ஃபஸ்ட் ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. உடனே பசங்கள் எல்லாம் ஒரு பிளான் போட்டோம், ஆஹா போயிடலாண்டா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் அன்றைக்கி போட்டாங்க. அன்றைக்கெலாம் வந்து போகலாமா வேணாமா, அதாவது முன்னாள்லேயே ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு எல்லாரும் பசங்களை ரெடி பண்ணுறோம், நான் அடுத்த நாள் போகிறோன்னோ, வெறும் போஸ்டர் மட்டும் தான் என்னால் போஸ்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் இன்னைக்குன்னு ஒன்று நீ நேற்றுலாம் எனக்குலாம் தூக்கமே வரல, ஆஹா இந்த படத்துக்காக தான் வெயிட் பண்ணேன். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் டப்பிங் பே